கொல்கத்தா வந்து சென்னை நோக்கி வந்த கோரமண்டல் எக்ஸ்பிரஸும் பெங்களூரு ஹவுரா எக்ஸ்பிரஸும் ஒரு சரக்கு ரயிலும் மோதி கொண்டதில் 230 பேர் வரை இறந்திருப்பதாக ஒரிசா அரசாங்கத்திலிருந்து தகவல் வந்திருக்கிறது. இன்னும் முழு விவரங்கள் எங்களுக்கு கிடைக்கவில்லை, அவர்களுக்கும் கிடைக்கவில்லை, எங்களுக்கும் கிடைக்கவில்லை. இன்று மாலைக்குள் முழு விவரங்கள் கிடைக்கும். மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அதிகாலையிலேயே இன்றைக்கு ரயில்வே கண்ட்ரோல் ரூமுக்கும் போய்விட்டு நம்முடைய கண்ட்ரோல் ரூமுக்கும் இங்கேயும் வந்து இதை ஆய்வு செய்திருக்கிறார்கள். அந்த அதோடு மட்டும் இல்லை, இங்கிருந்து ரெண்டு அமைச்சர்கள் தம்பி உதயநிதி ஸ்டாலின் அவர்களையும் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டரையும் உயர் அரசாங்க ஐஏஎஸ் உயர் அதிகாரிகளையும் உடனடியாக சம்பவம் நடந்த இடத்துக்கு போக சொல்லியிருக்கிறார்கள். போய் இருந்து அந்த பணிகள் எல்லாம் செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அந்த மாவட்டத்தின் பேர் பாலசோர் என்ற மாவட்டம்.